டாக்டர் ஏ குமார், பேராசிரியர், யாதவ பண்பாட்டுக் கழக இசி மெம்பர். புதன்கிழமை 6/9/2023 நாளன்று மாலை 6 மணி அளவில் யாதவ பண்பாட்டுக் கழகத்தில் வெகு விமர்சையாக ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா ராதாகிருஷ்ணன் கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் திரளாக பண்பாட்டுக் கழக உறுப்பினர்களும் பொதுமக்களும் பக்த கோடிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அது மட்டுமல்லாது ஸ்ரீ கிருஷ்ணர் ராதை அவர்களுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. அது மட்டுமல்லாது குழந்தை செல்வங்கள் அதிக பேர் ஸ்ரீ கிருஷ்ணர் வேடமிட்டு கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் கிருஷ்ணன் வேடமிட்டு கலந்து கொண்ட அந்த குழந்தை செல்வங்களுக்கு 100 குழந்தை செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது யாதவ பண்பாட்டுக் கழக நிர்வாகம் சார்பில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை யாதவர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பாக கிருஷ்ண ஜெயந்தி விழா மாபெரும் விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. விழாவிற்கு பண்பாட்டுக் கழக தலைவர் கண்ணன் அவர்கள் அவர்களும் செயலாளர் கவிழன் அவர்களும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே யாதவ பொதுமக்களும் பெருமக்களும் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான சிறுமிகளும் சிறுவர்களும் கிருஷ்ணரிடம் போட்டு தங்களுடைய காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பரிசு வழங்க உள்ளார்கள். மேலும் இப்பொழுது இங்கே உள்ள கிருஷ்ணன் கோவிலில் ராதாகிருஷ்ணன் கோவிலில் மிகவும் சிறப்பாக சிறப்பு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஏராளமான கிருஷ்ண பக்தர்கள் வந்து கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் இவர்களுடைய எல்லோரும் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். மற்றும் பண்பாட்டுக் கழக பொறுப்பாளர்களும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வருட வருடம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் மிக சிறப்பாக மக்களும்
பக்தர்களும் அதிகமாக வந்துள்ளார்கள். ஆகவே இவர்களுக்கு சிறப்பான பரிசுகளை வழங்க பண்பாட்டுக் கழகம் உள்ளது. ஆகவே மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை இங்கே யாதவர் பண்பாட்டுக் கழக வளாகத்திலே ராதாகிருஷ்ணா கோயிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல கிருஷ்ண பகவானினுடைய அருள் கிடைக்க உங்கள் சார்பாக நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.